என்னடி அல்ஃபோன்ஸா பகல்லே ஆரம்பிச்சே மூட் அவுட்டா டென்ஷன் டென்ஷனா என்ன டென்ஷன் எல்லாம் அந்த விஜய் பத்தி தான் சொத்து நம்ம கைக்கு வர வரைக்கும் டென்ஷன் தான் சரி இதென்ன கோக்ல கலந்து புது ஸ்டைல்ல குடிக்கிற ஹா கஸ்டமர் கிட்ட கத்துக்கிட்டியா இல்ல எல்லாம் அந்த விஜய்க்காக தான் அவன் என்ன கஸ்டமர் மாதிரி ஆவரா கட்டின புருஷன் மாதிரி கண்ட நேரத்துல வந்து கதவை தட்டுறான் அதான் கூல் ட்ரிங்க்ல கலந்துட்டா தெரியாதுல்ல அப்போ நம்மள மாதிரி சொல்லு வெளிய கூல் ட்ரிங்க் கார் வருது விஜய் வரா இது पता தலை எழுத்து எல்லாம் என் தலையில வந்து விடுது. சே. என்னாச்சு? நானும் போனா போதுன்னு பொறுத்து பொறுத்து பார்த்தா ஆள் ஆளுக்கு தலைக்கு மேல ஏறிக்கிட்டு சொத்து கித்துன்னு யாராவது பேசினா வெட்டிடுவேன் திடீர்னு வந்து சொத்தை கேட்டா நான் எழுதி கொடுத்துருவேனா நான் என்ன இழிச்ச பையனா உன்னதான் கேக்குறேன் பதில் சொல்லு நான் என்ன இழிச்ச பையனா ஆமா அப்படி இப்படி தான் இருந்தா என்ன இப்போ நான் ஆம்பளை எப்படி வேணா இருக்கலாம் யாரும் என்ன கேள்வி கேட்க முடியாது ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய ஓட்டின கதையா திடீர்னு வந்து சொத்தை எல்லாத்தையும் எழுதி கேட்டா கொடுத்துட்டு உட்காரணுமா நானு நோண்டிடுவேன் நான் நினைச்சேன்னா பழைய ஹிஸ்டரி எல்லாத்தையும் நோண்டி வெளில எடுத்துருவ சொல்றேன் ஒரே ஒரு போன் கால் தான் போலீஸ் வந்து அப்படியே அள்ளிட்டு போயிடும் நான் நினைச்சنا ஊரே விட்டே துரத்தி வை ஜாக்கிரத நீ போய் போ டென்ஷன்ல இருக்க போ இந்தங்க மௌர்கா Thank you தியாகு विजय कूल ये ये टेंशन आ रखी है ना सोते यार को वेनो सोते तो क्या अंदर कड़ल लगोड़ेगा ये निक निंगे दा वेनो इंगा अम्मा वे गेट आउट चला गया नो वर्षा ने तपाईं इट्टिच करे एक्चुअला योर मम्मी इज नॉट अ प्रॉब्लम अट ऑल इध वेरे व्हाट इज दैट दैट्स काउंटरल वांट्स दैट यार यार अपनी बेच रही यावना औरतम पुद्से अमेरिका लंदे वंदे गुदचिर काना
எல்லா சொத்தை நான் அவனுக்கு எழுதி கொடுக்கணுமா என்ன விளையாட்டா இருக்கா எல்லாருக்கும் அமெரிக்கால இருந்து யார் வந்திருக்கா ஐ டோன்ட் நோ யாரோ ஒரு ஸ்டூபிட் என்னோட அத்தை பையனா வீட்ல ஆள் ஆளுக்கு அவங்க கிட்ட குழஞ்சிட்டாங்க விட்டா எல்லா சொத்து பத்திரத்தையும் அவன் காலடியில் வச்சு அவனுக்கு அப்படியே பூஜை பண்ணுவாங்க போல இருக்கு லுக் விஜய் அன்னைக்கே சொன்னனே கேட்டியாடி எல்லாம் நாடகம் முதல்ல சொத்தை ஏத்துறேன் சொல்வாங்க அப்புறம் அமெரிக்கால இருந்து அத்தை பையன் வந்துட்டான் ஈராக் மேல குண்டு விழுந்துருச்சு அதனால எங்க வீடு பத்தி எரிஞ்சிருச்சுன்னு நடக்கிற சம்பவத்தை எல்லாம் வச்சு காதுல பூ சுத்துறவங்க தானே இந்த ஆம்பளை பசங்க ச்சே மா நீ வாய் மூடி சும்மா இருமா எதை எப்படி செய்யணும்னு விஜய்க்கு தெரியும் விஜய்க்கு எதை எப்படி செய்யணும்னு நல்லா தெரியும் அதான் பார்த்தனே உன்னை வாயும் வயிறுமா ஆக்கிட்டால அவனுக்கு எல்லாம் நல்லா தெரியும்டி ஏய் உனக்கு இந்த ஆம்பளைகளை பத்தி தெரியாது நான் எத்தனை பேரை பார்த்திருப்பேன் ஒன்னா ரெண்டா ஏ அனுபவத்தை சொல்றேன் எத்தனை பேர்கிட்ட என்னோட பணத்தை நான் இழந்திருப்பேன் ஆம்பளைங்களே ஏமாத்துறதுல கில் அடைங்க இந்த ஆம்பளைங்க எல்லாம் ரெண்டு பசிக்கு அலைவாங்க வயிற்று பசி தீர்ந்த உடனே சாப்பிட்டு கையை கழுவுற மாதிரி இந்த பசி தீர்ந்த உடனே இன்னொருத்தைய தேடித்தான் போவாங்க வர்ஷா திஸ் இஸ் டூ மச் நான் ஏற்கனவே குழப்பத்துல இருக்கேன் உங்க அம்மாவை கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு சொல்லு அம்மா ப்ளீஸ் லிசன் டு மீ விஜய் நீ நினைக்கிற மாதிரி ஆள் இல்ல அவர் என்ன கைவிட மாட்டாரு அப்படி இருந்தா அவருக்கு செய்ய வேண்டியது எப்போ செஞ்சிருக்கணுமே அடி இன்னும் ஏன் செய்யல என்னப்பா தலை சொல்றீற செய்ய வேண்டியத காலாகாலத்துல செய் கண்ட வந்து சொத்தை சுட்டிட்டு போறதுக்குள்ள கட்டில் சுகம் கொடுத்து விழுக்கும் அவ வயித்துல வளர வாரிசுக்கும் ஏதாவது கொஞ்சம் எழுதி வையன்னு சொல்றேன் என்னப்பா பிரஷர் எப்படி இருக்கு என்ன சொல்லுது 120/80 which means you're perfectly normal uncle நீங்க என்ன வேணா பண்ணலாம் அப்பா டேய் சொல்லாதப்பா அவங்க கிட்ட அப்படி சொல்லாத சும்மாவே இருக்க மாட்டான் நடப்பா பாட்டு பாடுவான் ஊறுகாய சோத்துல அப்படியே போட்டு பிசைஞ்சு திம்பா உடம்ப போட்டு அலட்டிக்குவான் பண்ணட்டுமே பாட்டி எதுக்கு இதெல்லாம் எடுத்துட்டு வந்தீங்க சீதா இல்ல சீதா ஓ சீதா இல்லையோ சௌமியா கிட்ட சொல்ல வேண்டியதானே அவ எடுத்துட்டு வருவா இல்ல அவங்க அவங்க உங்க வேலையே பாத்துட்டு இருக்காங்க நீ சாப்பிடு ஏன்பா ராஜா உங்க மாமாவுக்கு காபி குடுக்கலாமா எத்தனை ஸ்பூன் சக்கரை போட்டிருக்கீங்க ஒரு ஸ்பூனுக்கும் கம்மியா தான் போட்டிருக்கேன் அப்படியா முதல்ல எங்க கொடுங்க கொஞ்சமா குடிச்சு பாருப்பா தாராளமா கொடுக்கலாம் தூள் கூட கம்மியா தான் இருக்கு அடப்பாவி என்னையே சந்தேகப்படுறானே ஐயோ அப்படி எல்லாம் இல்ல பாட்டி என்ன இருந்தாலும் உங்க பையன் இல்லையா அதிகமா பாச வச்சிருக்கீங்க அவர் மேல இருக்கிற அக்கறை நீங்க சக்கரையில காட்டிட்டா அவருக்குள்ள ப்ராப்ளம் ஹார்ட்டுக்கு ப்ராப்ளம் அவர் எனக்கு மாமாவா இருந்தாலும் ஐ அம் ஹிஸ் டாக்டர் ஹி இஸ் மை பேஷண்ட் சோ ஐ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் ஹிம் ல ஆஹா இந்த ராஜா டாக்டர் இங்க வெச்சதே ஏன் தப்பு நீங்க என்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க மிளகாய் பஜ்ஜி போட்டா ஏட்டு உள்ள தள்ளுறீங்களா மே எவசல்லா கேள்விப்பட்டேன் இந்த திருட்டு பூனை தான் சொல்லியிருக்கணும் தட்டு நிறைய அள்ளி போட்டு சாப்பிடுங்க பாட்டின்னு என்கிட்ட கொடுத்துட்டு இப்ப இந்த டாக்டர் பையன்கிட்டயும் போட்டு கொடுத்துருக்கியா ஒண்ணு சொல்லுவான் சவாஷ் சவாஷ் என்ன எல்லாரும் சிரிக்கிறீங்களா எவன் எக்கடி கட்டு போன என்ன நீங்க சிரிக்க கும்மாளம் போடுங்க அதான் ஒருத்த ஒழிஞ்சிட்டான அப்புறம் என்ன சிரிங்க நல்லா கை கொட்டி சிரிங்க என்ன எவ்வளவுதார கூட்டம் வேற யாரும் இல்லையா என்ன வீட்டு விட்டு துரத்திட்டு நீங்க எல்லாம் கூட்டம் கூடி குதூகலமா சிரிக்கிறீங்களா அப்படி என்ன உங்களுக்கு சந்தோஷம் பொத்துக்கிட்டு வருது என்ன சந்தோஷம் பாவி குடிச்சிட்டு இங்க வந்து இப்படி ஆடிட்டு இருக்கேடா பாட்டி இது இவன் தாண்டா கிருஷ்ண பரமாத்மா இவளோட மூத்த புள்ள நம்ம கண்ணனா ஆமா சின்ன வயசுல அடக்க ஒடுக்குமா அமைதியின் சுரூபமா இருப்பான் அவனே தான் இப்ப குடிச்சிட்டு அழிஞ்சு போய் நாசமா இங்க ராஜா நீ எவனோ ஒருத்த வந்திருக்கான எங்க அவன் ராஜா கண்ணா எதுக்கு இப்படி குடிச்சிட்டு வந்து ஷோ கேட்ட கேள்விக்கு பதில் ராஜாங்க ஐயோ கண்ணா ஹலோ கேரா கேடே கேரா நான் தான் ஐ அம் ராஜா ஏய் ஏடா ஏடா எமல கை வெச்ச நான் சஸ் யாரா நீ நான் மாப்பிளடா வாண்டி சாவித்ரியோட பையன் தப கண்ணன் கண்ணன் 1 செகண்ட் யூ ஆர் ட்ரங்க் உனால சரியா நிக்க கூட முடியல வா உட்கார்ந்து பேசலாம் ஏய் நான் இங்க உட்கார்ந்து பேச வரல இவங்க எல்லார முன்னாடியும் உன நிக்க வச்சு நாலு கேள்வி கேட்கணும் அதான் வந்தேன் ஏய் நீ ஒண்ணும் கேட்க வேணாம் வெளியே போடா முதல்ல ஏய் பெருசு வாய மூடு மறுபடியும் ஹார்ட் பஞ்சர் ஆயிட போகுது அடி சேர்ப்பால நீ கண்டபடி குடிச்சிட்டு வந்து ஆட்டம் போடுறது இல்லாம அவரை பார்த்து வாய மூடு நான் சொல்றேன் வெளியே போடா ஆ வாங்கோ வாங்கோ மிஸ்ஸஸ் கல்யாணி
மிஸ்ஸஸ் கல்யாணி தி கிரேட். பெற்ற மகனை விற்ற அண்ணல்ல வீட்டை விட்டு துரத்துறானே. ஆமா வரட்டாங்க தேச்ச பாரு. வீல் சேர் லோகாந்தால வீராப்பு போல. இந்த மீல்ஸ் அந்த வீல்ஸ் மாதிரி விமன் அந்த வீல்ஸ். லுக் மிஸ்ஸஸ் கல்யாணி சந்திரசேகர். லுக். இது எனக்கு அவனுக்கு உள்ள டீலிங். உங்க எல்லாரோட ஃபீலிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டி வைங்க. ஓகே? ஆல் ஆஃப் யூ ப்ளீஸ் கீப் குவைட் ஓகே? மிஸ்டர் ராஜா, ஏய் சே, டேய் ராஜா, வோ, இவ்வளவு நீ எங்கடா இருந்த? இப்ப மட்டும் என்ன திடீர்னு இங்க வந்த? சொல்லு சொல்றா. அவன் எங்க இருந்திருந்தா உனக்கு என்ன? இதெல்லாம் அவன் சொத்து. இனிமே அவன் நம்ம வீட்டுல தான் இருப்பான். நீ வெளியே போ. ஐயோ மிஸ்டர் சந்திரசேகர், ப்ளீஸ் உங்க வைஃப் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைங்க ப்ளீஸ். ஏண்டா நான் எழுந்திருச்சு வந்து அடிக்க மாட்டேங்கிற தைரியத்துல உன் இஷ்டத்துக்கு பேசுறியா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனே மான மரியாதை கெட்டுடும். போட வெளியே. ஆஹா, புதுசா கெடுக்கிறதுக்கு இந்த வீட்ல மான மரியாதை இன்னும் இருக்கா? எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க? காட்டுங்க சீக்கிரம். ஐயோ, இவன் அடங்க மாட்டான் போல இருக்குங்க. யாராவது என்ன கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு வாங்க, போங்க. ஏய், யாரும் கிட்ட வரக்கூடாது. அம்மா இருங்க, உங்க பையன் சொல்றது கேளுங்க. கண்ணன் சாருக்கு என்ன கோபமோ என்ன ஆத்திரமோ, அவர்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாரு, பேசிட்டு போட்டுமே. ஏய், இது கரெக்ட். இவர் சொன்னார் பாரு, கரெக்ட். ஆண்டி, மிஸ்டர் ரங்கா சொல்றது தான் கரெக்ட். பேசிட்டோம். மிஸ்டர் கண்ணன் எங்கிட்ட என்னமோ தனியா உப்ஸ் தனியா பேசணும் சொன்னீங்களே, என்ன பேசணும் சொல்லுங்க. ஃபாரின் நக்கலா? ஏய், எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம். இப்போ நீங்கள் கரெக்டாக ஒரு ஹாஃப் பாட்டில் ஓல் மங்க் ரம் அண்ட் அப்புறம் சிக்கன் 65 ஹாஃப் அன் ஹவர் நாள் சாப்பிட்ருப்பீங்க கரெக்டாக? எப்படி? அதான் சொன்னேன்னு, எக்ஸ்பீரியன்ஸ். லேசாக தொண்டை நினச்சதுக்கு எப்படி சண்டை போடுறீங்களே? டூ பேட். இப்போ யூ வோன்ட் பிலீவ் இட், நானும் தண்ணி அடிச்சிட்டேன். அலைகள் மெகா தொடர் இனி தினமும் 2 எபிசோடுகளாக இரவு 7 மணிக்கு மற்றும் 8:30 மணிக்கு. மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.